Dear students, once again, this is Ramakrishnan from English Department in Swami Vivekananda Matric Air Secondary School, Nagar, Ilambilai. Now we are going to analyse the topic, the, poor, uh, the nice cup of tea, which starts from the line. Secondly, the tea should be made in small quantities. We have already finished. த லைன் ஒன் டஸ் நாட் ஃபீல் ஒய்ஸர் பிரேவர் ஆர் மோர் ஆப்டிமிஸ்டிக் ஆஃப்டர் ட்ரிங்கிங் இட் எனி ஒன் ஹூ ஹேஸ் யூஸ்டு தட் கம்ஃபர்டிங் ப்ரேஸ் ஏ நைஸ் கப் ஆஃப் டீ இன்வேரியபிளி மீன்ஸ் இண்டியன் டீ அந்த லைனில் நம்ம முடிச்சிருந்தோம் இப்போ ஒன்ஸ் செகண்ட் நம்ம எந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க செகண்ட்லி அந்த பேராக்ராப்லேருந்து கவனிங்க வி ஹாவ் டு வி ஹாவ் டு ஸ்டார்ட் த லைன் செகண்ட்லி ஃப்ரம் தட் லைன் வி ஹாவ் டு அனலைஸ் த லைன் செகண்ட்லி ஃபார் தட் திஸ் இஸ் த மீனிங் செகண்ட்லி மீன்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறாரு சைனாட்டியோ இதெல்லாம் குடிச்சோம்னா ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக இருக்க முடியாது ஒரு ஸ்டிமுலேஷன் இருக்காது அப்படின்னு சொல்கிறார் கண்டிப்பாக ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னம்னா அது இந்தியன் டீ தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் த செகண்ட்லி அப்படிங்கிற பேராகிராப்பில் இருந்து இருக்கக்கூடிய மீனிங் நல்லா கவனிங்க செகண்ட்லி டீ சுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டீஸ் இரண்டாவதாக டீ தயாரிக்கணும் அப்படின்னா மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டீஸ் நிறையா வந்து ஒரு பானை நிறையா தண்ணியை ஊற்றி அதெல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாது ஸ்மால் குவாண்டிட்டீஸ் அளவு கம்மியாக தயாரிக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்டான டீ நமக்கு வரும் அப்படிங்கிறார் தட் ஈஸ் இன் எ டீ பாட் பெரிய பெரிய பாத்திரத்தை வச்சு அதில் வந்து சர்க்கரையை கொட்டி அதில் டீ தூளை போட்டு அப்படி செய்யாமல் ஒரு டீ பாட் அதுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குடுவை அதை எடுத்துக்கணும் அதில் தயாரிக்கணும் டீ அவுட் ஆஃப் அண்ட் ஏர்ன் இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ் டீ அவுட் ஆஃப் அண்ட் ஏர்ன் அதாவது ஒரு பெரிய பானை மாதிரி நல்லா சரியாக சொல்லணும்னா அதாவது ஒரு பெரிய கால்ரன் பாத்திரத்தில் தயார் செய்யக்கூடிய டீ ஆனது எப்போவுமே வந்து சுவை இல்லாமல் இருக்கும் அன் அப்படின்னா பெரிய கால்ரன் பெரிய அதாவது சட்டி அந்த மாதிரி அதில் தயார் செஞ்சோம்னா டேஸ்ட்லெஸ்ஸாக போயிடும் அப்போ அவுட் ஆஃப் அன் அேர்ன் இந்த இடத்துல ஏர்னுங்கிறது ஒரு டீக்குன்னே இருக்கக்கூடிய குடுவை அதில் மட்டும்தான் நாம் இங்கே என்ன பண்ணணும் தயார் பண்ணணும் டீ அவுட் ஆஃப் அன் அேர்ன் அந்த டீ குடு ஏர்னுங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டீ குடுவை அவுட் ஆஃப் அன் ஏர்ன் அப்படின்னா அந்த குடுவை தவிர வேறு எதுலையாவது செய்கிறது பெரிய சட்டி மாதிரி போட்டு செய்கிறது பாத்திரத்தில் வந்து செய்கிறது அந்த மாதிரி செஞ்சோம்னா கண்டிப்பாக அது டேஸ்ட்டாக இருக்காது இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ் அது எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்காது ஒயில் இதை வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒயில் டி மேட் இன் கால்ரன் டேஸ்ட் ஆஃப் கிரீஸ் அண்டு ஒயிட் வாஷ் இந்த ஆர்மிட்டிலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஏன்னா ஆர்மிங்கிறது பெரிய ட்ரூப் இல்லையா அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பெரிய பெரிய ட்ரம்மில் தான் பெரிய பெரிய சட்டியில் தான் வச்சு காய்ச்சுவாங்க அந்த மாதிரி காய்ச்சும் போது இந்த ஆர்மி டீ ஆனது எப்படி இருக்குன்னா மேட் இன் கால்ரன் கால்ரன் அப்படின்னா பெரிய ஒரு இரும்பாலான ஒரு பெரிய பாத்திரத்தில் செய்யும்போது அதனுடைய டேஸ்ட் டேஸ்ட் ஆஃப் கிரீஸ் அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு கிரீஸ் வாசனை உருமா அண்டு ஒயிட் வாஷ் அப்புறம் அந்த ஒயிட் வாஷ் வாசனை மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறார் த டீ பாட் சுட் பி மேட் ஆஃப் சைனா ஆர் எர்தன்வர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க டீ தயாரிக்கக்கூடிய பாத்திரமானது எதில் தயார் செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னா சைனா அதாவது சைனா கிளேன்னு சொல்லும் பார்த்தியா சுட் பி மேட் ஆஃப் அண்ட் சைனா சைனா பாத்திரத்தில் இந்த சைனா இதுன்னு சொல்லும் இல்லையா பீங்கான் அந்த சைனா பீங்கான்ல தயார் ப செய்யப்பட்டிருக்கணும் ஆர் எர்தன் வேர் அல்லது மண் சட்டியால் தயார் பண்ணி தயார் செய்யப்பட்டிருக்கணும் அதில் டீ வச்சா தான் நல்லாயிருக்குமா அப்படின்னு இவர் சொல்கிறார் சில்வர் ஆர் பிரிட்டானியா வேர் டீ பாட்ஸ் ப்ரொடியூஸ் இன்ஃபீரியர் டீ சில்வர் அப்படின்னா வெள்ளியத்தில் செய்யப்பட்ட அந்த பாத்திரத்தில் நாம் தயார் பண்ணப்பட்ட டீயோ அல்லது பிரிட்டானியா வேர் பிரிட்டானியா வேர்னால் அவ்வளோ வெள்ளியம் பூசப்பட்ட பாத்திரம்னு வச்சுக்காங்களே அதாவது இந்த இதெல்லாம் பூசி வச்சுருப்பாங்க வெள்ளி வெள்ளியம் அவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பூசி வச்ச பூ இப்போ செம்பு கூட இருக்குதுன்னா அதுக்கு வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈயம் பூசி இருப்பாங்க இல்லையா அந்த ஈயம் அதுதான் வந்து பிரிட்டானியாவே இருக்கிறோம் அந்த ஈயம் பூசப்பட்ட அதில் இருக்கக்கூடிய டீ பாட்டில் நம்ம டீ வச்சோம்னா அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுன்னா இட் ப்ரொடியூஸ் இன்ஃபீரியர் டீ ரொம்ப மட்டமான டீ இன்ஃபீரியர்னால் ரொம்ப லோ குவாலிட்டின்னு அர்த்தம் லோ குவாலிட்டி டீ தான் அது ப்ரொடியூஸ் பண்ணும் அதனால் வந்து அதில் தயார் பண்ணப்பட்ட டீ வந்து நாம் குடிக்கக்கூடாது அதாவது டேஸ்ட்டாக இருக்காது இன்ஃபீரியர் டீ அப்படிங்கிறார் அதில் அதில் கொடுக்கிற டீ வந்து ரொம்ப டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அண்டு எனாமல் பார்ட்ஸ் ஆர் ஒர்ஸ் வேறு ஏதாவது எனாமல் பார்ட்ஸ்னால் வேறு ஏதாவது பூசப்பட்ட அந்த பாத்திரத்தில் நாம் செஞ்சோம்னா டீ தயார் பண்ணோம்னா அது ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறார் தோ க்யூரியஸ்லி எ ப்யூட்டர் டீ பார்ட் இஸ் நாட் ஸோ பேட் அதாவது வெள்ளியம் அல்லது எனப் அப் பியூட்டருங்கிறது ப்யூட்டருங்கிறது எதெல்லாம் சொல்லுவோமா வெள்ளியம் செம்பு ஆன்டிமணி இதெல்லாம் வந்து பியூட்டர் அப்போ தோ க்யூரியஸ்லி எனப் எ ப்யூட்டர் வெள்ளியம் செம்பு ஆன்டிமணி இந்த மாதிரியான அதில் செய்யப்பட்ட தோ க்யூரியஸ்லி எனப் ப்யூட்டர் டீ பார்ட்ஸ் ரேர்லி நவ்யூடேஸ் இஸ் நாட் சோ பேட் அப்படிங்கிறார் அதாவது இந்த ப்யூட்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா வெள்ளியும் செம்பு ஆண்டிமணி இந்த மாதிரியான பாத்திரங்கள்லாம் கிடைச்சாலும் இன்றைக்கி காலகட்டத்தில் அது கிடைக்கிறதில்ல அப்படி கிடைச்சி அதில் வந்து டீ வைக்கலாம் அது வந்து சுமாராக தான் இருக்கும் தோ க்யூரியஸ்லி எனப் போதுமான அளவு இருக்கும் டீ அதில் நல்லா இருக்கும் பட் நவ்யூ டேஸ் இட் இஸ் ரேர் அப்படிங்கிறார் இன்றைக்கி வந்து அந்த இன்றைக்கி காலக்கட்டத்தில் அது கிடைக்கிறதில்ல ஆனால் அது இஸ் நாட் ஸோ பேட் ஆனால் அதை யூஸ் பண்ணோம்னா அவ்வளவு பேடெல்லாம் ரொம்ப மோசமாலாம் இருக்காது ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் அப்படிங்கிறார் இப்போ என்ன புரியுது அவங்களுக்கு அதாவது என்ன எதில் பெ பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறார் டீ ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சைனா அல்லது எர்தன் வேர் இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறார் அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு இந்த செகண்ட்லிங்கிற அந்த பேராகிராஃபில் அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் இது தான் சைனா ஆர் எர்தன் வேர் இதில் இருக்க இதில் நம்ம டீ செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறார் அதுக்கடுத்து அவர் சொல்கிறார் தேர்ட்லி த சுட் பி வாம்டு மூணாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானையில் வந்து சூடான தண்ணீரை தேர்ட்லி த பாட் சுட் பி வாம்டு பிஃபோர் ஹேண்ட் அதாவது மூணாவதாக பானையில் வந்து சூடான தண்ணீரை நிரம்ப திரம்ப ரொம்ப நிறச்சி நிறச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக திஸ் இஸ் பெட்டர் டன் பை placing இட் ஆன் த ஹாப் than பை த யூஸ்வல் method ஆஃப் த ஸ்வில்லிங் இட் அவுட் வித் ஹாட் வாட்டர் அதாவது மூணாவது என்ன சொல்கிறார்னா பானையில் வந்து சூடான தண்ணீரை நிரம்ப நிரம்ப ஊற்றுறதுக்கு பதிலாக பானையை முன்னாடியே சூடாகிட்ட அதுக்கு பின்னாடி அதில் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறார் தண்ணியை ஊற்றிட்டு பானையை கொண்டு போய் சட்டை அடுப்பில் வைக்கக்கூடாது பானையை முதல்ல சூடாக்கிடணும் அதுக்கு பின்னாடி தான் அதில் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறார் ரொம்ப வித்தியாசமான நாளாக இருப்பார் போடுறது இன்னொரு டைம் இது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நல்லா கவனிங்க தேர்ட்லி மூணாவதாக த பாட் சுட் பி சூடு ஏற்றணும் பிஃபோர் ஹேண்ட் முன்னாடியே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே பானை சூடு ஏற்றணும் திஸ் இஸ் பெட்டர் டன் பை பிளேசிங் இட் அது கொண்டு போய் அடுப்பு மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிடணும் ஆன் த ஹோப் ஹாப் அப்படின்னா சூடாக்குறது அதாவது அடுப்பு மேலே கொண்டு போய் சூடாக்குறதுக்கு முன்னாடியே பை பிளேஸிங் அண்ட் தாப் அடுப்பு தென் பை யூஸ்ஃபுவல் மெத்தட் ஆஃப் ஸ்வில்லிங் இட் அவுட் வித் ஹாட் வாட்டர் அதாவது சூடான தண்ணீரை நிரம்ப நிரம்ப ஊற்றுறதுக்கு பதிலாக வழக்கமாக நம்ம இப்படி தான் பண்ணுவோம் யூஸ்ஃபுல்லாக கொண்டு போய் ஊற்றிட்டு அது கொண்டு போய் பண்ணலீங்களா இது அந்த மாதிரி பண்ண வேண்டாம் முதல்ல சூடே திருங்க அப்புறமேல் தண்ணியை ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கடுத்து ஃபோர்த் பாயிண்ட் ஃபோர்த்லி த டீ சுட் பி ஸ்ட்ராங் நாலாவதாக வந்து டீ ஆனது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த ஸ்ட்ராங்கான டீ அப்படிங்கிறது என்னென்னா அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குறாரு பாருங்க நல்லா கவனிங்க ஃபார் ஏ பாட் ஹோல்டிங் ஏ குவாட் ஹோல்டிங் ஏ குவாட் மீன்ஸ் ஹோல்டிங் எ குவாட் த டீ சுட் பி ஸ்ட்ராங் ஃபார் எ பாட் ஹோல்டிங் எ குவாட் அதாவது அந்த பாட்டானது விளிம்பு வரைக்கும் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த தண்ணியை கொண்டு போய் ஃபோர்த்லி த டீ சுட் பி ஸ்ட்ராங் ஃபார் எ பாட் ஹோல்டிங் ஏ குவார்ட் அதாவது சாரி அந்த ஒரு பானை இருக்குதுன்னா அந்த பானையோட ஒரு ஒரு அளவு இருக்கும் அந்த அளவில் அந்த விளிம்பு வரைக்கும் தண்ணியை வைக்கணும் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபில் இட் நியர்லி டு த பிரிம் பிரிம்னால் விளிம்பு அந்த கோ அந்த பானையில் விளிம்பு வரைக்கும் கொண்டு போய் தண்ணியை ஊற்றி அந்த அளவுக்கு நீங்கள் டீ தயார் பண்ணால் சிக்ஸ் ஹீப்டு டீஸ்பூன்ஸ் வுட் பி அபௌட் ரைட் அதாவது சிக்ஸ் heaped டீஸ்பூன்ஸ் முழு குவிலா இருக்கிற அளவுக்கு டீஸ்பூன்ல நிறைஞ்ச டீஸ்பூன் அளவுக்கு அந்த டீ பவுடர் எடுத்துக்கணும் would பி அபவுட் ரைட் அவ்வளோ இருந்தால் தான் நம்ம போதுமான அளவுக்கு கரெக்டாக டீ தயார் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க இங்கே பிக்சர் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லக்கூடிய ஒரு வகையான எர்தன் வேர் அப்படின்னு வச்சுக்குவோம் அதில் வந்து குவார்ட் அப்படிங்கிற அளவு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் லெஃப்டில் இருக்குது பார்த்திங்களா ஒரு சின்ன கோடு இதுதான் குவார்ட் இந்த பிரிம் அப்படிங்கிறது பாருங்கள் மென்ஷன் பண்ணிருக்கிறேன் திஸ் இஸ் கால்டு பிரீம் அதுதான் பிரீம் அது பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ங்கிறதோட மீனிங் நம்ம தெரிஞ்சுக்குவோம் குவார்ட் அப்படின்னா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோட லிக்விட் யூனிட் யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஒரு மெசர்மெண்ட் இது தட் இஸ் கால்டு மெஷர்மெண்ட் அது எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தினா ஈக்குவல் டு தேர்ட்டி டூ அவுன்சஸ் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம இது வரைக்கும் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தினா இங்கே நல்லா இந்த லைன்ஸ் ஒரு நிமிஷம் கவனிங்க இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபில் இட் நியர்லி டு பிரிம் அந்த பிரிம் வரைக்கும் அதாவது ஒரு முழு அளவுன்னா மிலும்புனா மேலே இருக்கிற வரைக்கும் சொல்ல அந்த ஒரு சின்ன கோட்டுக்கு பார்த்திங்கன்னா பிரீம்னு மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் அந்த பிரிம் அது வரைக்கும் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹேப்டு டீஸ்பூன்ஸ் சிக்ஸ் ஹேப்டு அப்படின்னா முழு குவியலான அப்படின்னு அர்த்தம் இந்த முழு குவியலான இந்த முழு குவியலான அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க அந்த ஸ்பூனில் வந்து டீ பவுடர் இருக்கிறீங்க அந்த டீ பவுடர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கக்கூடாது அந்த எவ்வளோ முழுசாக வருதோ அதுக்கு பேர் தான் ஹீப்புடு அப்படின்னு பேர் குவியலாக இருக்கிறது அவ்வளவு டீ தூள் எடுத்துக்கணுமா ஸோ இஃப் ஆர் கோயிங் டு ஃபீல் இட் நியர்லி டு பிரிம் சிக்ஸ் டீ டீஸ்பூன்ஸ் முழு குவியலான ஆறு டீஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் எடுத்துக்கணும் வுட் பி அபவுட் ரைட் அவ்வளோ எடுத்துக்கிட்டால் தான் அந்த பிரிம் வரைக்கும் அந்த விளிம்பு வரைக்கும் டீ தயார் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இனிய டைம் ஆஃப் ரேஷனிங் அதுக்கடுத்து பாருங்கள் அவர் சொல்கிறார் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ரேஷனிங்னால் தட்டுப்பாடு உள்ள காலகட்டம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ரேஷன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ரேஷன் அரிசி நினச்சக்கூடாது இந்த இடத்துல ரேஷனிங் அப்படின்னா கவர்மெண்ட்டு ஓப்பன் பண்ணி அவன் தான் வந்து டீ தூள்லாம் கொடுப்பான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ ரேஷன் கட்டுறதுக்கு பார்த்திங்களா அதே மாதிரி அந்த காலத்தில் அவன் வச்சுருந்தான் ரேஷன் கடை மாதிரி ஒரு கடை நியாய விலை கடை மாதிரி அந்த மாதிரி அவன் கொடுக்கக்கூடிய இதுக்கு பார்த்தா ரேஷன் பேர் ஸோ இந்த டைம் ஆஃப் ரேஷனிங் தட்டுப்பாடு உள்ள காலகட்டத்தில் அவன் கொடுக்குறப்ப திஸ் இஸ் நாட் அன் ஐடியா தட் கேன் பி ரியலைஸ்ட் ஆன் எவ்ரி டே ஆஃப் த வீக் இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் எல்லா நாட்கள்லேயும் திஸ் நாட் அன் ஐடியா தட் கேன் பி ரியலைஸ்டு அப்படின்னா வாரத்தோட தட் கேன் பி ரியலைஸ்டு ஆன் எவ்ரி டே ஆஃப் த வீக் வாரத்தில் எல்லா நாள்லேயும் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீ குடிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத விஷயம் அப்படிங்கிறார் பட் ஐ மெயின்டைன் கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்லுவேன் இந்த இடத்துல மெயின்டைன்னா நான் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தில் உறுதியாக சொல்லுவேன் நான் அப்படியே சொல்கிறது அப்படியே திரும்ப ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஐ மெயின்டைன் தட் ஒன் ஸ்ட்ராங் கப் ஆஃப் டீ இஸ் பெட்டர் தென் டுவெண்ட்டி வீக் ஒன்ஸ் வீக்குனா நான் வாரன் கிடையாது இந்த இடத்துல டபிள்யூஏக்கு வீக் அப்படின்னா ரொம்ப வீக்கான திடம் இல்லாத அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான டீ அப்படிங்கிறது நல்லா இப்போ சொன்னார் பார்த்தீங்களா அந்த அளவுள்ள ஸ்ட்ராங்கான டீ அப்படிங்கிறது எவ்வளவுக்கு சம அப்படிங்கிறாரா சம சமம் அப்படின்னு சொல்கிறாருன்னா டீ இஸ் பெட்டர் தேன் டுவெண்ட்டி வீக் ஒன்ஸ் அதாவது இருபது திடமில்லாத டீ கப்புக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான டீங்கிறது ஈக்குவல் ஆகும் அப்படிங்கிறார் அப்போ நீ வந்து இருபது திடமில்லாத டீ குடிக்கிறது ஒன்று அதுக்கு பதிலாக வாரத்துக்கு ஒரு தடவை நீ ஒரு கப்பு திடமான டீ குடிக்கிறதும் ஒன்று தான் அப்படிங்கிறார் அப்போ இருபது திடமில்லாத டீ கப்புக்கு சமம் ஒரு திடமான டீ அப்புடின்னு சொல்கிறார் ஓகே ஆல் ட்ரூ டீ லவர்ஸ் நாட் ஓன்லி லைக் த டீ ஸ்ட்ராங் ஆல் ட்ரூ டீ லவர்ஸ் அப்படின்னா எல்லா உண்மையாக டீ குடிக்க உண்மையாக வந்து ரொம்ப ரசித்து டீ குடிக்கிறவங்க எல்லாருமே நாட் ஓன்லி லைக் த டீ ஸ்ட்ராங் அவங்களுடைய டீ வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போதாது அப்படின்னு நினைக்கிறதில்ல பட் லைக் இட் லிட்டில் ஸ்ட்ராங்கர் வித் அதர் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக தான் குடிக்க நினைக்கிறாங்க ஆனால் அவ்வளோ அது மட்டும் போத போதை பத்திரத்தில் அவங்களுக்கு லிட்டில் ஸ்ட்ராங்கர் வித் ஈச் ஈச்சர் ஒவ்வொரு வருஷமும் அவங்க குடிக்கக்கூடிய டீயோட ஸ்ட்ராங்கானது இன்னமும் வருஷத்துக்கு வருஷம் வந்து அதிகரிச்சிட்டே போகுது அப்படிங்கிறாங்க இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங் டீ குடிச்சிங்க அப்படின்னா அதே ஸ்ட்ராங் டீ குடிக்கிறதுல திருப்பும் அடுத்த வருஷம் ஸ்ட்ராங் டீ குடிக்கிறோட மனல எப்படி இருக்குது இன்னும் அதை விட கொஞ்சம் கசப்பாக டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் அவுன்ஸானது சேர்த்து சேர்த்து போட்டு அதனுடைய அந்த ஸ்ட்ராங் டீ குடிக்கக்கூடிய மணலையானது கூடிக்கிட்டே போயிட்டுருக்குது அப்படிங்கிறார் பட் லைக் இட் லிட்டில் ஸ்ட்ராங்கர் வித் ஈச் ஈச் இயர் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்ட்ராங் டீ அப்படிங்கிற அளவானது இன்னும் கூடிகிட்டே தான் போயிட்டுருக்குது தட் பாசஸ் எ ஃபேக்ட் அது உண்மையாக என்ன விஷயம் அப்படின்னா விச் இஸ் ரெகக்னைஸ்டு இன் த எக்ஸ்ட்ரா ரேஷன் இஸ்யூடு டு ஓல்டேஜ் பென்ஷனர்ஸ் இது எப்போ நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடமான தேநீர் அனு அருந்தவர்களுடைய அளவானது எப்போ நமக்கு தெரிய வருதுன்னா வருஷா வருஷம் அதனுடைய திடத்தை அதிகரித்துக்கிட்டே போகிறாங்க அது எப்போ நமக்கு தெரிய வருதுன்னா ஓல்டேஜ் பென்ஷன் இருக்காங்க பார்த்திங்களா அறுபது வயசான பின்னாடி அதுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு டீ கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா அது கவர்மெண்ட்டோட கடமை அது அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருட வருஷம் அவங்களுடைய தேவைகளானது அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது இந்த வருஷம் வந்து ஒரு ஒரு கிலோ டீ தூள் வாங்குறேன் அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து ஒன்றே கால் கிலோ டீ தூள் வாங்குகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அதே ஆள் தான் அப்படின்போது திரும்பவும் அதிகம் வாங்குகிறான்னு என்ன அர்த்தம் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டீ ஆனது ஸ்ட்ராங்காக குடித்த போதில் கூட ஒவ்வொரு வருஷமும் அது இன்னமும் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க அதனுடைய திடம் திடத்தை ஏதாவது ஸ்ட்ராங் அப்படிங்கிற அந்த குவாலிட்டி வந்து அதிகப்படுத்திகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்போ ஓல்டேஜ் பென்ஷனர் வந்து வருஷா வருஷம் அந்த டீ பவுடர் வந்து வாங்கிட்டே இருக்கிறாங்க அது அவங்களுக்கு தட்டுப்பாடான காலகட்டத்தில் கூட இது அவங்க எக்ஸ்ட்ரா வாங்குறத வச்சு நான் இந்த மாதிரி நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியுது இது எப்படி தெரியுது அப்படின்னா முதிய ஓய்வு ஊதியக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க ஒவ்வொரு வருஷமும் அதை எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அதுலேருந்து தெரியுது இந்த டீ வந்து ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு போயிட்டுருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கடுத்து ஃபிஃப்த்லி ஃபிஃப்த்லி த டீ சுட் பி புட் ஸ்ட்ரெயிட் இன் டு பார்ட் அதுக்கடுத்து அஞ்சாவது பாயிண்ட் சொல்கிறார் ஒரு டீனா எப்படி இருக்கணும் அப்படின்னா எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் டீ சுட் பி புட் ஸ்ட்ரெயிட் ஸ்டெயிட் த பாட் டீத்தில் கொண்டு போய் டீ பாட்டில் கொண்டு போய் போடணும் அப்படிங்கிறார் வேறு எதையாவது கணக்கு திருப்பி அதில் கொண்டு போய் போடக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக டீதோ கொண்டு போய் எல்லாரும் அப்படி தான் போடுறாங்க இவர் அவர் இதுவரை ஸ்பெஷலாக அவர் சொல்கிறார் டீ ஸ்ட்ரெயிட் புட் ஸ்ட்ரெயிட் டூ பாட் அதை கொண்டு போய் டீத்தில் கொண்டு போய் அந்த கெட்டில் இருக்குது பார்த்திங்களா டீ கெட்டில் அதாவது பாட் அதில் கொண்டு போய் போடணும் அப்படிங்கிறார் ஆ ரைட் இதனுடைய மீனிங் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நோ ஸ்ட்ரெய்னர்ஸ் அதாவது நம்ம ஊரில் கடையில் என்ன பண்ணுவாங்க பாய்லரில் பாய்லர் டீ போடுறவங்க ஒரு ம துணி பைய வச்சு அந்த வடிகட்டி மாதிரி இருக்கும் அந்த அந்த துணியில் கொண்டு போய் டீ தூள் போட்டு அப்புறம் வந்து சுடி வச்சு கொதிக்க வைப்பாங்க அப்புறமேலு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கொண்டு வந்து அதை அப்படி புழிஞ்சு விடுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறார் நோ ஸ்ட்ரெய்னர்ஸ் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா இங்கே பாருங்கள் பிக்சரில் பாருங்கள் அதுதான் ஸ்ட்ரெயினர் இந்த மாதிரியான வடிகட்டியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது வடிகட்டியில் போட்டு டீ டீதுளை போட்டு நிரப்பி அதை கொண்டு போய் பாய்டரில் வச்சு அப்புறம் அதை போட்டு புளிஞ்சு விடக்கூடாது அப்படிலாம் பண்ணக்கூடாது நான் வழக்கமாக பண்ணுறேன் பார்த்தீங்களா பாத்திரத்தில் கொண்டு போய் டீ தூள் போட்டு அதை அப்படியே கொதிக்க வச்சு அப்படியே எடுத்து வடிகட்டுறது அந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி வடிகட்டினா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அந்த துணியில் இருக்கக்கூடிய டஸ்ட்லாம் அதை அப்படியே ஃபார்ம் ஆகி அது நமக்கு வந்து உடம்புக்கு தீங்குளைக்கிறது கூட காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீன் பண்ணுறார் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரியான நம்ம வடிகட்டியை வந்து பயன்படுத்தக்கூடாது நோ ஸ்ட்ரெய்னர் அப்படிங்கிறார் மறுபடியும் முதல்ல இருந்து அப்படியே சொல்கிறேன் பாருங்கள் ஃபிஃப்த்லி த டீ சுட் பி புட் ஸ்ட்ரெயிட் இன் டூ பார்ட் டீ தூளை கொண்டு போய் அப்படியே பானையில் கொண்டு போய் போடணும் கொதிக்க வைக்கணும் நோ ஸ்ட்ரெயினர்ஸ் அதுக்கு வடிகட்டி அந்த மாதிரியான பயன்படுத்தக்கூடாது கொதிக்க வச்ச பின்னாடி வடிக்கட்டலாம் தப்பில் ஆனால் டீ தூளையே கொண்டு போய் அதில் கொண்டு போய் ஒன்று இம்ப்ரெஷன் பண்ணி அதை கொண்டு போய் அடக்கி அதில் கொண்டு போய் கொதிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் நோ ஸ்டெய்னர்ஸ் ஆர் மஸ்லின் பேக்ஸ் மஸ்லின் பேக்ஸ் அப்படின்னா அந்த டீ கப்பில் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ட ரயிலில் போயிட்டுருக்கும்போது அந்த இதை கொடுத்து அந்த இது டிப் பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார் ஆர் அதர் டிவைசஸ் அல்லது அந்த டீ தூளை அதில் இருக்கக்கூடிய கஷாயத்தை வெளியே க்ரஷ் பண்ணுறதுக்கு எந்த டிவைஸுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார் டு இம்ப்ரிசன் த டீ அந்த டீ தூளை கொண்டு போய் அதில் போட்டு அடக்கக்கூடாது டீ தூளை கொண்டு போய் சிறை பிடிச்சி டீ கப்பில் போட்டு போட்டு வச்சு நினச்சி நினச்சி குடிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார் இன் சம் கண்ட்ரீஸ் ஸோ ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் டீ பாட்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் லிட்டில் டேங்லிங் பேஸ்கெட் அண்டர் ஸ்பவுட் டு கேட்ச் லீவ்ஸ் ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது நான் முதலே காட்டணும் பார்த்திங்களா அந்த வடிகட்ட மாதிரி அந்த டீ டீ கட்டில் இருக்கிறத அதை இங்கே சொல்கிறார் இன் சம் கண்ட்ரீஸ் ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் டீ பார்ட்ஸ் டீ பார்ட்ஸ்ன்னா அதாவது டீ டீ தயாரிக்கக்கூடிய அந்த பானையில் ஆர் ஃபிட்டடு எது கூட வச்சு ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா வித் லிட்டில் டேங்கிலிங் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும் டேங்க்லிங்னா ஹேங்கிங் அர்த்தம் தொங்கிக்கிட்டு இருக்கும் அந்த மஸ்லின் இதுக்குள்ளே போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ இதில் போட்டு அப்புறம் அந்த சுடுதல் வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க பேஸ்கெட் அண்டர் த ஸ்பவுட் ஸ்பவுட்னா இந்த இடத்துல பைப் அர்த்தம் டு கேட்ச் த ஸ்ட்ரீ லீவ்ஸ் ஸ்ட்ரே லீவ்ஸ் அப்படின்னா அதாவது அந்த டீ தூள் அங்கேயும் சிதறாமல் இருக்கிறத உள்ள ஒரே இடத்துல போட்டு குவிய வச்சு அதுக்குள்ளே போட்டு கொதிக்க வைப்பாங்க விச் ஆர் சப்போஸ் டு பி ஹார்ம்ஃபுல் ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன் கண்டிப்பாக அது மனித உடலுக்கு ரொம்ப ரொம்ப தீங்குழைக்கக்கூடியது அப்படிங்கிறேன் அப்படிங்கிறார் ஆக்சுவலி ஒன் கேன் ஃபாலோ டீ லீவ்ஸ் இன் கன்சிடரபுள் குவான்டிட்டீஸ் உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் டீ தூள் டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுங்கிறது கொஞ்சம் நல்லது தான் ஆக்சுவலி ஒன் கேன் சாலோ சாலோன்னா முழுங்கிறது டீ லீவ்ஸ் டீ லீவ்ஸ் சாப்பிட்றதுங்கிறது இன் கன்சிடரபுள் கொஞ்ச அளவுக்கு கன்சிடரபுள்னா ஒரு குறைஞ்ச அளவுக்கு குவாலிட்டி அப்படின்னா குறைஞ்ச அளவு டீ தூள் சாப்பிட்றதுங்கிறது வித்தவுட் இல் எஃபெக்ட் எந்த பாதிப்பும் தராது அண்டு எந்த பாதிப்பும் தராது அதனால் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் நிறையா சாப்பிடக்கூடாது ஏன்னா நம்ம வீட்டில் டீ வைக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படியே போடுவோம் வடிகட்டும்போது கொஞ்சம் டீ தூளோட சேர்த்து வரும் அது நம்ம கடைசியாக அந்த டீ தூளோட குடிக்கும்போது டீ தூளும் கொஞ்சம் போயிடலாம் அது நம்ம அன்னிஸியாக ஃபீல் பண்ணுவோம் பட் இவர் சொல்கிறாரு அதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க ஒன்றும் தப்புல அப்படிங்கிறார் அண்ட் இஃப் த டீ இஸ் நாட் லூஸ் இன் தார்ட் இட் நெவர் இன்ஃபியூசஸ் ப்ராப்பர்லி ஆனால் ஒருவேளை டீ அதாவது கொஞ்சமாக சாப்பிட்லாங்கிற அதனால் ஒரு திங்கும் கிடையாது உங்களுடைய டீ பாட்டுக்குள்ளே டீ தூளை போட்டு அதை வந்து லூஸாக இல்லாமல் அப்படியே ஒன்றுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டிங்கன்னா அது கண்டிப்பாக தண்ணீரில் ஒழுங்காக கலக்காது கலந்து நல்லா அந்த தண்ணியோட தண்ணியாக வந்து அது வந்து மிக்ஸ் ஆகாது அப்படிங்கிறார் அதான் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த கன்சிபுல் குவான்டிஸ் வித்தவுட் இல் எஃபெக்ட் அண்ட் இஃப் த டீ இஸ் நாட் லூஸ் இன் பார்ட் அது வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இல்லாமல் அங்கேயும் கொதிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு இதுக்குள்ளேயே போட்டு அந்த டீ தூளை போட்டு அடைக்க வச்சு கொதிக்க வச்சோம்னா இட் நெவர் இன்ஃப்யூஸ் ப்ராப்பர்லி கண்டிப்பாக அது தண்ணியில் போய் அது வந்து ப்ராப்பராக அது கொதிக்காது அப்படின்னு சொல்கிறார் சிக்ஸ்த் பாயிண்ட் சொல்கிறார் சிக்ஸ்த்லி ஒன் சுட்டு டேக் த டீ பாட் டு த கெட்டில் அதாவது டீ இருக்குது பார்த்திங்களா கொதிக்க வச்ச அந்த அந்த பானையை திரும்ப அதை கொண்டு போய் மாற்றுவோம் பார்த்தீங்களா டீ கொண்டு போய் நம்ம அப்படியே டைரெக்டாக டம்ளரில் ஊற்றி அப்படி எல்லாேருக்கும் அது வந்து சர்வ் பண்ண முடியாது அது என்ன பண்ணோம் ஒரு கெட்டில் கெட்டில்னால் அந்த சூடு ஆறாமல் இருக்கிறது இருக்கக்கூடிய ஒரு குடுவை அந்த குடுவையில் ஊற்றிச்சு தான் நம்ம எல்லாேருக்கும் சர்வ் பண்ணுவோம் அந்த மாதிரி அந்த டீ பாட்டில் கொதிக்க வச்சு அந்த டீயை கொண்டு போய் டைரெக்டாக கொண்டு போய் என்ன பண்ணால் ஒன் சூ டேக் த டீ பாட் டு த கெட்டில் அண்ட் நாட் டு அதர் வே அபவுட் அதாவது என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீ தேநீர் பாத்திரத்தை அதாவது அந்த டீ பாத்திரத்தை கொண்டு போய் அதுக்கு கொண்டு போகணும் கெட்டிலுக்கு அதாவது அதுக்கிட்ட கொண்டு போகணும் தவிர அந்த கெட்டில் கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது டீ பாத்திரத்துக்கிட்ட கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறார் டீ பா அதாவது டீ ஸ்டோர் பண்ணக்கூடிய பாத்திரத்தை டீ கொதிக்க வச்ச பாத்திரத்திட்ட கொண்டு வரக்கூடாது இந்த டீ கொதிக்க வச்ச பாத்திரத்தை தான் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணக்கூடிய பாத்திரத்தில் கொண்டு போய் ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறார் இவர் என்ன மீனில் சொல்கிறாருன்னு தெரியல அது அவர் அது ஒரு அவர் டெக்னிக் அது அவ்வளோதான் த வாட்டர் சுட் பி ஆக்சுவலி பாயிலிங் அட் த மூமெண்ட் ஆஃப் இம்பேக்ட் ஆமாம் அந்த டீ கொதிச்சுட்டு போதே அதாவது ஒரு பக்கம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் கொதிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படியே கொண்டாந்து அந்த கெட்டில் கொண்டாந்து ஊற்றணும் அந்த டீ பாட் அதாவது கொதிக்க வச்சிருக்கூடிய பானையில் கூடிய டீ ஆனது அப்படியே கொண்டு போய் அந்த கெட்டில் கொண்டு போய் ஊற்றணும் அதை கொண்டு போய் வேறு இடத்துல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு கொண்டு போய் ஊற்றக்கூடாது அப்படின்னா அந்த சூடு ஆறிப்போயிடும் அப்படிங்கிற மீனிங்கில் அவர் சொல்ல வரார் பாயிலிங் அட் த மூமெண்ட் அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கணும் அடுப்பில் அதிலருந்து அப்படியே இந்த இந்த டீ பாட்டுக்கு அந்த சாரி அந்த கெட்டிலில் கொண்டு போய் ஊற்றணும் விச் மீன்ஸ் தட் ஒன் சுட் கீப் இட் ஆன் த ஃப்ளேம் ஒயில் ஒன் போர்ஸ் அதான் அவர் சொல்கிறார் இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அடுப்பில் அதிலேருந்து அப்படியே வந்து கொண்டாந்து அந்த கெட்டிலில் கொண்டாந்து ஊற்றணும் சம் பீப்புள் ஆடு தட் ஒன் ஷூட் ஒன்லி யூஸ் வாட்டர் தட் ஹேஸ் பின் ஃப்ரெஷ்லி ஒரு சில மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ கொதிக்க வைக்கணும் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் அதில் கொதிக்க வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இதில் எப்போவுமே உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஆற்ற சொல்கிறாரு